அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி, சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி, எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி, நித்தியானந்தமான நித்யானந்த குருவே போற்றி, குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. உலகத்தில் உள்ள எல்லா சீடர்களுக்கும் எல்லா பக்தர்களுக்கும் பிரம்மசூத்திர குழு சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம். சாய் தர்மா டிவி முழு மூர்ச்சியாக இதுக்கு அவங்க வீடியோ எடுத்துன்னுக்குறாங்க. ஏன்னா உலக மக்கள் அனைவரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவங்க இவ்வளோ பாடுபட்டு செய்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல ஊக்கத்தை கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவங்க மேலும் மேலும் வளர்ந்தாங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும், பல நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தெரிய வரும். இல்லைன்னா அது உங்களுக்கு ஆசிரமத்தோடு போயிடும், மற்றவங்களுக்கு தெரியாது. அதனால் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஊக்கமாக இருக்கும். மேலும் மேலும் உங்களுக்கு பல விஷயங்களை வெளியே கொண்டுன்னு வந்து கொடுப்பாங்க, அதை நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப பார்க்குற அத்தனை பேருக்கும் சாய் தர்மா டிவிக்கும் ஆத்ம வணக்கம். முதல்ல ஒரு கேள்விக்கு சொல்லியிருந்தீங்க, அதாவது துர்மரணம் ஏற்படுற, அதாவது தற்கொலை பண்ணுறவங்களோ அவங்களோட ஆன்மா வந்து அந்த விதிக்கப்பட்ட வயது வரைக்கும் இங்கே இருக்கும். அப்போ பேய் என்றது இருக்கும், அதுதான் இதெல்லாம் இருக்கும். முனேஸ்வரன், காட்டேரி, பேய். இப்போ இந்த முனேஸ்வரன்றது என்னன்னா ஆம்பளை, அகால மரணம் அடைஞ்சு. காட்டேரின்றது என்னன்னா கர்ப்பமாக இருக்கும்போது குழந்தை பிறக்க முடியாத இறந்து போகிறாங்கல்ல, அது காட்டேரி. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே தற்கொலை பண்ணிக்கிறாங்கல்ல, அது கன்னிஸ்திரிங்க. ஆணுமா? ஆணு கிடையாது, பெண்ணு. ஆண் முனேஸ்வரன் தான். இந்த முனேஸ்வரனில் பல விதம் இருக்குது. இப்போ ஒரு ஆன்மீகத்தில் பயணம் பண்ணியிருப்பான், அவன் செத்து போயிருப்பான், அவனுக்கு பேர் தவமுனின்னு பேர். இன்னொருத்த ஏதோ மந்திரம் பண்ணிக்கின்னு இருப்பான், அவன் கொடூரமான முனின்னு பேர். இப்படி முனியில் பல விதமான முனிகள், பேயில் பல விதமான. இப்படி இந்த அகால மரணங்கள் அடையிறது மட்டும்தான். நான் சாதாரண மரணம் அடையிறது வந்து அந்த காரியம் வரைக்கும் அது காத்திருக்கும். ஏன்னா நம்ம ஒரு வீட்டில் கொடுத்தோன்னா அந்த ரோட்டில் போனால் கூட அந்த வீடு ஞாபகம் வரும், அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போயிட்டால் கூட. அது மாதிரி அது எந்த இடத்துல இருந்ததோ அந்த ஞாபகம் 14 நாள் வரைக்கும் இருக்கும். அந்த 16 நாளுக்கு மேலே அது வேறு உடல் எடுத்துக்கும், அப்போ அதுக்கு அந்த ஞாபகம் கிடையாது. ஆனால் இப்போ மனுஷன் அவசர காலத்தில் என்ன பண்ணுறான், நேற்று செத்து போட்டானா இன்றைக்கி காரியம் பண்ணிடுறான். ஏன்னா நான் வேலைக்கு போகணுங்க, நான் வெளியூருக்கு போகணுங்க, வெளிநாட்டுக்கு போகணுங்கன்ட்டு. அதனால் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. காரியம் பண்ணுறது இது பண்ணுறதுலாம் இவனுடைய மனசுக்கு பண்ணுறது. ஆன்மாவுக்கு ஒரு பயணம் இல்லை. ஆன்மா வந்து நினைவோடு இருக்கும் அந்த 16 நாள். அந்த 16 நாள் முடிஞ்சதுனா அது வேறு உடல் எடுத்துக்கும். அப்போ இதுக்கு இவங்களுடைய தொடர்பு அதுக்கு போயிடும். இப்போ ஒரு பணம் செத்து போச்சு, அந்த பணத்து பக்கத்தில் ஆன்மா இருக்கும், ஆனால் அங்கே இருக்கிற மனுஷனுக்கு ஆன்மா தெரியாது. ஆனால் ஆன்மாவுக்கு எல்லோரும் தெரியும், அந்த நினைவு இருக்கிற வரைக்கும். அந்த நினைவு மாறினவொடனே அது வேறு உடல் எடுத்துக்கும். உடல் எடுத்துக்கிச்சுன்னா அது ஞாபகமே போயிட்டு வந்துடும். அப்போ புது உடலினுடைய இயக்கத்துக்கு ஏற்ற மாதிரி அது இயங்க ஆரம்பிச்சிடும். இப்போ சுவாமி, அதாவது இப்போ அகால மரணத்தால் இறக்கிறவங்களால் நம்மளுக்கு பாதிப்பு வருவான், நமக்கு எந்த பாதிப்பும் வராது சாமி. நமக்கு வர பாதிப்பு நம்ம மன பயத்தால் வரும். இப்போ நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் ஜிஹெச்சினுடைய கதையை இல்லையா, ஆமாம், எப்படி செத்தானிட்டு. இப்போ இந்த நம்ம வர வழி சுடுகாடுங்க இருக்குது இல்லையா. இப்போ இந்த சுடுகாட்டு வழியாக ஒரு மணிக்கு ஐயர் கந்த சஷ்டி பூஜை பண்ணிட்டு போகிறார். அதே நேரத்தில் நம்மால் ஒரு ஆள் ஒரு மணிக்கு போடணும், நம்ம சுடுகாடுக்கு தான் அங்கே போய் போக சொல்கிறேன்னு பயந்து வர்றோம். அப்போது சுடுகாட்டில் ஒன்றும் இல்லை, இவன் மனசில் இருக்குது பயம். இந்த பயத்தால் தான் இந்த பேய் வர்றது. சில பெண்களுக்கு பேய் ஆடுவாங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே, கல்யாணம் ஆனால் பேய் போய்டும். இதுக்கு காரணம் என்னென்னா பேய் காரணம் கிடையாது, பருவம் காரணம். பேய் காரணமே கிடையாது, பேய்க்கு அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. சிட்டியில் வந்து பேய் பிடிச்சிக்குமா, மப்சல்லையாவது காட்டில் சுற்றினா பேய் பிடிச்சிக்கிச்சுனா சிட்டியில் போய் எங்கே சுற்றுவான், ஆனால் பேய் பிடிக்கும்.
பேய் பிடிச்சிக்கிச்சுன்னு சொல்லுவான். அது பேய் இல்லை, பருவ கோளாறு. அதனால் அவங்களுடைய நினைவு இழப்பாங்க. அந்த கல்யாணம் ஆனவொடனே அந்த நினைவு தெளிஞ்சிடும். அது சில பேர் அம்ட்ட மோளம் அடிப்பான், பொம்பளைங்க சாதாரணமாக இருப்பாங்க. ஆனால் அந்த பம்பை அடிப்பாங்க, பொம்பளைங்க ஆட ஆரம்பிச்சுருவாங்க. இந்த வெட்டியார் மோளம்னுக்குது இல்லை, அதை அடித்தா அந்த கொம்பு குச்சியெல்லாம் ஆடணுங்க நம்பர் அவங்க கால் சும்மா இருக்காது. இதுக்கு பேர் என்னென்னா ஹிஸ்ட்ரியா நோயின்னு ஒரு நோய், அது ஒரு நரம்பு ட்ரபிள். அந்த பம்பையினுடைய சத்தம் இவங்க காதில் கேட்ட உடனே இவங்க தன்னிலையை மறந்து ஓஹா ஓஹா ஓஹான்னு கத்தின்னு ஓடுவாங்க. கேட்டால் சாமி வந்துச்சுன்னு வாங்க. சாமி மனசு மேலே வருமா? காட்டில் தலைமுடியெல்லாம் தரையில் போயிட்டுருக்குது, நகங்கள்லாம் சுருண்டு போயிருக்குது, கடவுள் மட்டும்தான் அவன் ஞாபகத்தில் இருக்கிறான், கடவுள் பார்க்க முடியல. ஆனால் வீட்டில் 3 கிலோ கறி வாங்கி துண்டு போட்டு கடவுள் வந்து நம்ம மேலே ஆடுமா? இவனுடைய நோயால் இவன் ஆடிங்கிறான். அதை கடவுள்ன்ற பேர் வச்சுக்கினாங்க. அது சொல்லிக்கிறேன் ஜிஹெச்னுடைய கதை இல்லையா? ஆமாம் ஆமாம். எப்படி செத்தானிட்டு இப்போ இந்த நம்ம வர வழி சுடுகாடுங்க. ஆமாம் இருக்குது, இருக்குது இல்லையா? இப்போ இந்த சுடுகாட்டு வழியாக 1 மணிக்கு ஐயர் கந்த சஷ்டனி பூஜை பண்ணிட்டு போகிறார். அதே நேரத்தில் நம்மால் ஒரு ஆள் 1 மணிக்கு போடானா நம்ம சுடுகாடுக்கு தான் அங்கே போய் போக சொல்கிறேன்னு பயந்து வர்றோம். அப்போது சுடுகாட்டில் ஒன்றும் இல்லை, இவன் மனசில் இருக்குது பயம். இந்த பயத்தால் தான் இந்த பேய் வர்றது. சில பெண்களுக்கு பேய் ஆடுவாங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே, கல்யாணம் ஆனால் பேய் போய்டும். இதுக்கு காரணம் என்னென்னா பேய் காரணம் கிடையாது, பருவம் காரணம். பேய் காரணமே கிடையாது, பேய்க்கு அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. சிட்டியில் வந்து பேய் பிடிச்சிக்குமா? மப்சல்லையாவது காட்டில் சுற்றினா பேய் பிடிச்சிக்கிச்சுனா சிட்டியில் போய் எங்கே சுற்றுவான்? ஆனால் பேய் பிடிக்கும், பேய் பிடிச்சிக்கிச்சுன்னு சொல்லுவோம். அது பேய் இல்லை, பருவ கோளாறு. அதனால் அவங்களுடைய நினைவு இழப்பாங்க. அந்த கல்யாணம் ஆனவொடனே அந்த நினைவு தெளிஞ்சிடும். அது சில பேர் அம்ட்ட மோளம் அடிப்பான், பொம்பளைங்க சாதாரணமாக இருப்பாங்க. ஆனால் அந்த பம்பை அடிப்பாங்க, பொம்பளைங்க ஆட ஆரம்பிச்சுருவாங்க. இந்த வெட்டியார் மோளம்னுக்குது இல்லை, அதை அடித்தா அந்த கொம்பு குச்சியெல்லாம் ஆடணுங்க நம்பர் அவங்க கால் சும்மா இருக்காது. இதுக்கு பேர் என்னென்னா ஹிஸ்ட்ரியா நோயின்னு ஒரு நோய், அது ஒரு நரம்பு ட்ரபிள். அந்த பம்பையினுடைய சத்தம் இவங்க காதில் கேட்ட உடனே இவங்க தன்னிலையை மறந்து ஓஹா ஓஹா ஓஹான்னு கத்தின்னு ஓடுவாங்க. கேட்டால் சாமி வந்துச்சுன்னு வாங்க. சாமி மனசு மேலே வருமா? காட்டில் தலைமுடியெல்லாம் தரையில் போயிட்டுருக்குது, நகங்கள்லாம் சுருண்டு போயிருக்குது, கடவுள் மட்டும்தான் அவன் ஞாபகத்தில் இருக்கிறான், கடவுள் பார்க்க முடியல. ஆனால் வீட்டில் 3 கிலோ கறி வாங்கி துண்டு போட்டு கடவுள் வந்து நம்ம மேலே ஆடுமா? இவனுடைய நோயால் இவன் ஆடிங்கிறான். அதை கடவுள்ன்ற பேர் வச்சுக்கினாங்க. அது கடவுளுக்கும் ஆண்டவனுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க? ரெண்டும் ஒன்றா? கடவுள் அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்லிங்கிறாங்கன்னா எல்லாத்தையும் கடந்து உள்ளே நிற்கிறோம், கடந்து பார் அப்படிங்கிறாங்க. அது இல்லை, கடவுள்ன்றவன் எல்லா உலகத்தையும் கடந்து நின்று எல்லா உலகமும் தனக்குள்ளே அடக்கி வச்சுக்கிறவன் கடவுள். அவனுக்கு இன்பம் கிடையாது, துன்பம் கிடையாது, இரவு கிடையாது, பகல் கிடையாது, பாசம் கிடையாது, பற்று கிடையாது. அவன் கடவுள், எல்லாத்தையும் கடந்து நின்றவன் கடவுள். ஆண்டவன் மனித உடலுக்குள்ளேயே இருந்து ஆளுபவன் ஆண்டவன். நான் ஏற்கனவே கூட சொல்லிக்கிறேன், ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருக்கு ஒரு ராஜா இருக்கிறாரு. அந்த ஊர் மக்களுக்கு என்னென்ன தேவையோ அவர் கொடுக்குறாரு, அந்த ராஜா கொடுக்குறாரு. ஆனால் இவரால் கொடுக்க முடியாத நிலை வரும்போது, இவர் சிற்றரசர், இவரால் கொடுக்க முடியாத நிலை வரும்போது பேரரசரை போய் கேட்குறாரு, ஐயா என் மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னும் போது அந்த பேரரசை இவருக்கு உதவி செய்யும் போது இவர் மக்களுக்கு கொடுக்குறாரு. அதே மாதிரி உடல் என்ற ஊருக்குள்ளே ஆன்மான்ற அரசன் இருந்துக்குன்னு ஏற்கிறான். இந்த ஆன்மாவை கடந்து கடவுளுன்னு ஒருத்தர் இருக்கிறான், இதால் முடியாத போது அதை கேட்குறான், அதனுடைய சக்தியாலையும் ஏங்குறான்னு சொல்லிக்கிறேன். இதுக்கு மேலே என்ன வருது முடியுது சொல்லு சாமி, என்னந்த சொல்லு நான் கற்றுக்கிறேன். உடல் உயிர் பூரணம், இந்த மூன்றும் ஒன்று என்று அகத்தியர் சொல்லியிருக்கின்றார் என்று கேள்விப்பட்டிருக்கின்றோம். இதனுடைய விளக்கம் என்ன சுவாமி? இப்போ விந்து அப்படின்ற நெருப்பு ஒரு இடத்துல இருக்குது, அது தனி. காத்துன்ற நீர் ஒரு இடத்துல இருக்குது, அது தனி. சப்தம்ன்ற ஓசை ஒரு இடத்துல இருக்குது, அது தனி. இது தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் தனித்தனி பொருள். இது மூன்றும் ஒன்றா சேர்த்தா பூரணம், முழுமை அடைஞ்சது அப்படின்னு அர்த்தம். இப்போ கடையில் போகிறீங்க, 1 கிலோ ரவை கொடுப்பான்றீங்க,
ஒரு கிலோ சக்கரை கொடுன்றீங்க, ரெண்டையும் வாங்கின்னு வந்துட்டீங்க, ஒரு ஜக்கு தண்ணியை எடுத்து ஒரு கடாயில் ஊற்றுனீங்க, சர்க்கரையை போட்டிங்க, ரவையை போட்டிங்க, தண்ணியை ஊற்றுனீங்க, அது ஒரு மூணும் சேர்ந்து ஒரு பொருளாச்சு. அதுக்கு பேர் என்ன? கேசரியா? கேசரி. அப்போது ரவைன்ற பேர் போயிடுச்சு, தண்ணின்ற பேர் போயிடுச்சு, சர்க்கரைன்ற பேரும் போயிடுச்சு. ஏன்னா மாறுபட்டு மூணு ஒன்றாகால அதுக்கு ஒரு புது பேர் வந்தது. அது மாதிரி விந்துன்ற நெருப்பும் காத்துன்ற நீரும் சப்தம்ன்ற ஆன்மாவும் ஒன்று சேர்ந்தால் அதுக்கு ஒரு புது பேர் பூரணம், முழுமை. பூரணம்னா முழுமைன்னு அர்த்தம் சார். இது பார்க்கறதோடு மட்டும் நிறுத்திடாதீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ பற்றி ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. நன்றி. ஆத்மா வணக்கங்கள். ஆலயமாம் ஆலயம் அது அன்பான சண்முகநாதன் ஆலயம், ஆலயமாம் ஆலயம் அது அன்பான சண்முகநாதன் ஆலயம், சத்குருவின் ஆலயம் மனமயக்கம் போக்கும் ஆலயம், சத்குருவின் ஆலயம் மனமயக்கம் போக்கும் ஆலயம், ஆலயமாம் ஆலயம் அது அன்பான சண்முகநாதன் ஆலயம்.